பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கடுமையான சட்டங்களை ஆட்சியாளர்கள் கொண்டு வர வேண்டும். உடனடி உச்சக்கட்ட தூக்கு தண்டனை தவறு செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுபோன்ற குற்றங்கள் குறையவில்லை என்றால் அரபு நாடுகளிலே கொடுக்கக்கூடிய தண்டனை போல பொதுமக்கள் மத்தியிலே குற்றம் செய்தவர்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அவர்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை வழங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற கேவலமான மனிதாபிமானற்ற செயலை செய்யக்கூடாது, கனவில் கூட நினைக்கக்கூடாது என்ற நிலை ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். மேலும் மிக முக்கியமாக இதுபோன்ற மிகப்பெரிய தவறை செய்பவர்களை காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லும் போது தயவுசெய்து இனிமேல் அவர்களுடைய முகங்களை மூடி அழைத்து செல்ல வேண்டாம். அந்த அயோக்கியர்களுடைய முகங்கள் நாடு முழுவதும் தெரிய வேண்டும். அவர்களுடைய குடும்பம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படும். இதுபோன்ற தவறை இனிமேல் செய்யக்கூடாது என்ற எண்ணம் ஏற்படும். சார், அரசு தமிழக அரசு இதை எவ்வாறு கையாளும்? இன்னும் உடனுக்குடன் வேகமாக கையாண்டு தண்டனைகளை ஒரு குறுகிய காலக்கெடுவுக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். மேலும் பெண்கள் மீதான குற்றங்கள் நிச்சயமாக நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறது. அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் ஆட்சியாளர்கள் ஒன்று சட்டத்தை கடுமையாக்க வேண்டும், இரண்டு காவல்துறையினருடைய உதவியோடு இதுபோன்ற தவறு செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். சார், பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வருமான வரி சோதனை ஒரு பக்கம் நடைபெற்றது. அப்போ வந்து தமிழக அமைச்சர்கள் பாஜக அரசை விமர்சித்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின் பொழுது பாஜகவுக்கு ஆதரவாக வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? நீங்கள் பாராளுமன்றத்தில் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் நேற்றைய முன்தினம் நடந்தபோது தமிழகத்தினுடைய ஆளும் ஆட்சியாளர்கள் மத்திய பிஜேபியை ஆதரித்திருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரையில் இது ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது. தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் முறையாக மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டும். கிடப்பிலே கிடக்கின்ற திட்டங்கள் நிலுவையிலே இருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் ஒரு காலக்கெடுவுக்குள் நிறைவடைய வேண்டும். நீண்ட நாட்களாக பல முக்கிய பிரச்சனைகள், நெசவாளர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, நம்முடைய மீனவர் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான முறையில் மத்திய அரசு தமிழக அரசோடு கலந்து பேசி ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தக்கூடிய நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும். அது ஒரு வழிப்பாதையாக இருந்தால் அது ஏற்புடையது அல்ல.